ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாக்கோபியன் அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுதான் நம்ம கொடுத்துருக்க கொஷின் அண்ட் எக்ஸ் நாட் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒய்னா ஒரு ஒய் அண்ட் இசட். இப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஒய்க்கும் இசட்டுக்கும் எடுக்கணும். ஸோ ஒரு இதுக்கு ரெண்டு வேல்யூவும் இன்னொரு இதுக்கு ஒரு வேல்யூவும் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பாருங்கள், எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ நம்ம கொஷினில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ ஒன்றா இருக்கா. ஸோ அதனால் வந்து எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ ஒன்றா எடுத்துருக்கோம் அண்ட் எக்ஸ் டூ. ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இதில் வர்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம், டெல் ஒய்எஃப். ஸோ நம்ம ஒய்க்கு என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஒன்னும் எக்ஸ் த்ரீயும். ஸோ இதை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன, டோ எஃப்ஐ ஃபங்க்ஷனை எக்ஸ் ஒனை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஒனை பொறுத்து பண்ணால் என்ன வரும், டூ எக்ஸ் ஒன் அண்ட் இது கான்ஸ்டன்ட். இது எக்ஸ் ஒன் வந்து ஒன்னாயிருமா. ஸோ ஃபைவ் இந்த டூ வந்து இல்லை ஃபைவ் எக்ஸ் த்ரீ அப்படின்னு, எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ நெக்ஸ்ட் என்னது, எஃப்ஐ வந்துட்டு எக்ஸ் த்ரீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இது கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆயிரும். ஸோ என்ன வரும், டென், இது டூ வந்து ஃபைவோட மல்டிப்ளை ஆகுமா. ஸோ டென் எக்ஸ் த்ரீ, ஓகே எக்ஸ் ஒன் வரும். ஓகேவா, ஸோ இப்போ இது இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா. நெக்ஸ்ட் என்ன, இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இசட்டுக்கு நம்ம எடுத்துருந்தோம் எக்ஸ் டூ. ஸோ இப்போது எஃப் வந்து எக்ஸ் டூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த டூ த்ரீயோட மல்டிப்ளை ஆகும்போது சிக்ஸ் எக்ஸ் டூ வருமா. ஸோ மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட் ஜீரோ. ஸோ இப்போ நம்ம ஜாக்கோபியன் செட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ ஜாக்கோபியன் வந்து எப்பவுமே ரெண்டு செட்டு இருக்கிறது தான் எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீயை நம்ம எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அளவுக்கு நமக்கு ஜி ஒன். ஸோ ஜி ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஒனில் எக்ஸ் ஒன்னாக இருக்கிற டேர்ம். ஸோ ஜி ஒனில் எக்ஸ் ஒன்னை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஓகேவா, ஸோ ஜி ஒனுங்கிற டேர்ம் என்னது, இந்த டேர்ம் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது, இந்த ஜி ஒன். ஸோ இதே அப்படியே வருமா. ஸோ ஜி டூ. ஸோ இதையும் நம்ம இந்த ஜி டூ கண்டிஷனை அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, இதை எக்ஸ் ஒன்னை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வரும். ஓகே, இப்போ பாருங்களேன், ஸோ இங்கே வந்து இந்த டேர்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஜீரோ ஆயிரும். கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஒனுங்கிற டேர்மே கிடையாது. ஸோ இங்கே எக்ஸ் ஒன்னை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ஒன்னாயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் த்ரீ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் புரியுதா. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ். கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து இசட்டுன்னு ஒன்று தனியாக எடுத்தோமா எக்ஸ் டூன்னு, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ இதில் உள்ள டேர்ம் ஜி ஒனில் ஜி டூ, அந்த இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதி இதில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எக்ஸ் டூவை. ஏன்னா நம்ம எக்ஸ் டூ தான் இங்கே எடுத்தோமா. ஸோ தனியாக இருக்குல்ல, இது வந்து கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதோட நம்ம எக்ஸ் டூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேலையும் சீலையும் நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஒன் டூ த்ரீன்னு. ஸோ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜேல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னது, எக்ஸ் த்ரீயோட வேல்யூ என்ன, த்ரீ. எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று. ஸோ த்ரீ ஒன் அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சீல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஸோ எக்ஸ் டூவா, டூ இன்ட்டு டூ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ். ஓகே, எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று, ஒன் இன்ட்டு டூ டூ. ஸோ இது வந்துருச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜே இன்வர்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு, ஜே தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஜே இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ ஜே இன்வர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா, ஒன் டிவைடட் பை போட்டுக்கோங்க. இந்த டிவைட் பண்ணால் என்ன வரும், எயிட்டீன். அண்ட் இதை டிவைட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ். ஸோ இதை காமனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இதை மட்டும் இந்த ரெண்டு இதை நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணாமல். இப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருந்தனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தனால மைனஸ், இங்கே மைனஸ் இருந்ததுனால் இங்கே ப்ளஸ் போடணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை பண்ணோன்னா ஒன் பை டுவெல்னு வந்துருமா. ஓகே, இப்போ ஜே இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன ஃபார்முலாவில் இருக்குது, ஜே இன்வர்ஸ் இன்ட்டு சி இருக்குது. ஸோ சீனா என்ன, கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ். நம்ம என்ன ஃபார்முலா வேல்யூ இருக்குது சிக்கு, சிக்ஸு டுவெல்லு. ஸோ இதை எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் கிடச்சிருச்சா. ஸோ டோ டெல் இசட் எஃப். ஸோ அதோட வேல்யூ என்ன, டெல் இசட்டா இங்கே இருக்கு. ஸோ டெல் இசட் எஃபோட வேல்யூ என்ன, சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு டெல் ஒய் எஃப். ஸோ டெல் ஒய் எஃபோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா,
இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜே இன்வர்ஸி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வேரியபிள் எடுத்தோம், எக்ஸ் டூ எடுத்தோமா. ஸோ இந்த எக்ஸ் டூவை இங்கே இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த 1, 2, 3 வேல்யூ, ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் டூக்கு பதிலாக 2 அண்ட் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2, 3 வந்து 9, ஸோ 45 அண்ட் 10 × 3 = 30. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 1/2 இங்கே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இங்கே 47, 30 வருமா, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இதை டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருமா. இப்போ டோசிஎஃபோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோவைன்னு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இது. இது இப்போ இசட் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்திருக்கோம், X2. ஸோ அதனால் இதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இந்த வேல்யூ இது பண்ணியாச்சு. ஓகே, கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஷினில் வந்துட்டு டோ X2 வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுக்கல அப்படின்னா நம்மளே வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம், 0.01 அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 58 வந்து ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, X0 + F(x) அப்படின்னு நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, X1 = 1, X2 = 2, X3 = 3. இப்போது 1 - 2 + 1 தான், 1, 2, 3. இந்த வேல்யூலாம் நம்ம எங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டோ X1 என்ன வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், 0 - 0.08. ஸோ இதை நம்ம எங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு X3 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 0.025. ஸோ இதை நம்ம வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது நம்ம வந்து X2 நம்ம அசியூம் பண்ணியிருந்தோமா, டோ X2 0.01. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டிருக்கோம். போட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம X1, இதை X2, இதை X3 வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்போது இந்த சம இப்போ நம்மளாக இது வேல்யூ கண்டுபிடிச்சது, அவங்க கொடுத்ததை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோமா, எங்கே பண்ணோம், இங்கே வந்து அவங்களா கொடுத்தது வந்து நம்ம 1, 2, 3 கொடுத்தாங்க, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் இவங்க கொஷினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மைனஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டோசிஎஃப்க்கு என்ன என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், -46.16. இந்த ஈக்குவேஷனை அப்படியே தூக்கி எழுதிக்கோங்க. ஓகே, எழுதிட்டு நமக்கு லாஸ்ட்டில் என்ன வேல்யூ டோ X2 என்ன வேல்யூ நம்ம அஸ்யூம் பண்ணியிருந்தோம், 0.01 அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணியிருந்தோமா. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு வேல்யூவையும் இது ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அஸ்யூம் பண்ண வேல்யூ வந்து வரணும், 0.01 வந்து வரணும். ஸோ வரதான்னு பார்க்கலாம், அப்போ தான் வந்து நம்ம போடுறது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட் வேல்யூனா 0.477. ஸோ போட்டாச்சா, மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ 0.4616. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 0.01. ஸோ நம்ம அஸ்யூம் பண்ண வேல்யூவே நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம சால்வ் பண்ணது கரெக்டு. இப்படி நம்மளுக்கு இல்லை கொடுக்கல அப்படின்னு வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம், இல்லைனா அதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். தேங்க்யூ.